பாத்தியாடா என் தலைவன் ராகுல் காந்தி பண்ண சம்பவத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேஜிஎஃப் படத்தில் வர மியூசிக் எல்லாம் போட்டு ஒரு பொய்யான வீடியோவை பரப்போ பரப்புன்னு பரப்பிட்டு இருந்தாங்க காங்கிரஸோட ஆதரவாளர்கள். ஏன் நம்ம தமிழ்நாடு காங்கிரஸின் தலைவரான செல்வப்பெருந்தகை கூட ஒரு வீடியோலாம் போட்டு பயங்கரமாக பூரிப்பாக பேசினாப்புல, எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை போல ஒரு மனிதனே கிடையாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பில்டப்லாம் கொடுத்தாப்புல. ஆனால் உண்மையான வீடியோவை பாஜக ரிலீஸ் பண்ணிச்சு. அப்போ தான் பொதுமக்களுக்கெல்லாம் தெரிய தொடங்கிச்சு கையும் களவுமா காங்கிரஸ் அவர்கள் செமையாக சிக்கியிருக்காப்புல அப்படின்னு. அந்த சம்பவத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுவரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாராளுமன்றத்தில் எம்பியாக பதவியேற்கிறார் ராகுல் காந்தி. பதவியேற்று முடித்த உடனே அங்கே ஒரு மரபுன்னு ஒன்று இருக்குது. அந்த மரபுப்படி பதவியேற்பு முடிந்த உடனடியாக நேராக ஸ்பீக்கரை போய் பார்த்து வாழ்த்து பெறுவாங்க. வாழ்த்து பெற்றுட்டு வந்து தான் சைன் பண்ணுவாங்க. இதுதான் மரபு. அதே போல் ராகுல் காந்தி அவர்களும் செய்வார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் அதை செய்யலை. மறந்து போய் ஸ்பீக்கர்கிட்ட வாழ்த்து பெறாமலேயே அங்கேருந்து கீழே இறங்கி வந்துக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் அங்கே இருந்த சிலர் அவர்கிட்ட ஞாபகப்படுத்துகிறாங்க, எப்பா ஸ்பீக்கர்கிட்ட வாழ்த்து சொல்லிக்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு. அதுக்கப்புறக்கு போய் ஸ்பீக்கர்கிட்ட வாழ்த்து பெற்று வந்தார். வரப்போ ஸ்பீக்கருக்கு பின்னால இருந்த மற்ற நபர்களுக்கும் கை கொடுத்து ஷேக்கன் கொடுத்துட்டு வந்தார். இந்த பகுதியை மட்டும் ட்ரிம் பண்ணி காங்கிரஸ் ஒரு டர்டி பாலிடிக்ஸ் ஆடிச்சு. பார்த்தீர்களா, எங்கள் தலைவர் ஸ்பீக்கருக்கு மட்டும் வாழ்த்து சொல்லாமல் பின்னால இருந்த உதவியாளருக்கும் சேர்த்து வாழ்த்து கூறுகிறார். இதல்லவா அரசியல் மாண்பு, இதல்லவா தலைவருக்கான குணம் அப்படி இப்படின்னு பயங்கர பில்டப் கொடுத்தாங்க. ஆனால் நடந்த உண்மை என்னது, உங்களுக்கு மரபு என்னன்னே தெரியல. உங்களுக்கு ஸ்பீக்கர்கிட்ட போய் வாழ்த்து பெறணுங்கிற மரபையே மறந்துக்கிட்டு அங்கேருந்து வெளியேறிய நபர் தான் ராகுல் காந்தி. இதுதான் உண்மை. பின்னொருத்தர் ஞாபகப்படுத்தின பிறகு தான் நீங்கள் மேடைக்கு திருப்பியும் போய் வாழ்த்து தெரிவிச்சிங்க. அப்போ தான் நீங்கள் பின்னால் இருந்த உதவியாளருக்கும் கை கொடுத்தீங்க. நீங்கள் வீடியோ ரிலீஸ் பண்ணி பயங்கரமா பில்டப் கொடுத்தீங்கல்ல, அப்போ இந்த மறந்து இறங்கி போனதையும் சேர்த்து பில்டப் கொடுத்திருந்தீங்கன்னா உங்களை உத்தமர்கள்னு சொல்லியிருக்கலாம். நேக்கா உங்களுக்கு எது எது தேவையோ அதை மட்டும் வெட்டி தூக்கிக்கிட்டு எதை எதை காட்டி மக்களை ஏமாற்ற முடியுமோ அந்த பகுதிகளை மட்டும் வச்சு பில்டப் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அந்த பில்டப் எல்லாம் இங்கே நடக்காது. ஏன்னா இந்த டிஜிட்டல் யுகத்தில் பொதுமக்களை அவ்வளோ ஈஸியாகலாம் ஏமாற்ற முடியாது. உங்களோட ஏமாத்து வெறுமனை 6 மணி நேரத்துக்கு கூட தாக்கு பிடிக்கல. 6 மணி நேரத்துக்கு உள்ளாடி உங்களுடைய முகத்திரைகள் கிழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. இந்த சம்பவங்களை குறித்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ராகுல் காந்திக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும், அவர் ஒரு சிறந்த தலைவர்னு பேர் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி உருட்டு வீடியோக்களை தயார் பண்ணி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கு காங்கிரஸ். ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு தேவையான விஷயம் என்னது? உருட்டு வீடியோவா, உன்னதமான உழைப்பா அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.